நேத்துல இருந்து ட்விட்டர்ல ஒரே ஒரு வீடியோ படுபயங்கரமா வைரல் ஆகிட்டு இருந்தது. காங்கிரஸோட தலைமை அலுவலகத்தை முற்றுகிட்டதுக்காக மாணவர்கள் இளைஞர்கள் போயிருக்காங்க. குறிப்பா அந்த மாணவர்கள் எல்லாமே உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற கல்கோடியா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவர்கள் அப்படின்னு செய்திகள் வருது. சரி, இவங்க எதுக்காக போராட்டம் பண்ண போயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பிஜேபி நேரடி செட் பண்ணிருக்காங்க இல்லையா, குடும்ப சொத்து வரி, வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது வளங்களை பிரிச்சு கொடுக்கறது அப்படின்னு, இதெல்லாம் எதிர்த்து நாங்க போராட்டம் பண்ண போறோம், மங்கள் சூத்திரா பறிச்சிருவாங்கன்னு சொல்றாங்க, அதை எடுத்து போராட்டம் பண்ண போறோம் அப்படின்னு பல பல பேனர் எடுத்துக்கிட்டு பேரணியே போயிருக்காங்க. அங்கதான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்தியா டுடேவோட துணை சேனலான ஆஜ் டாக் அப்படிங்கிற சேனலை சேர்ந்த அசுடோஷ் சர்மா அப்படிங்கிற ரிப்போர்ட்டர் இந்த போராட்டத்தை கவர் பண்ண போயிருக்காரு. உங்களுடைய போராட்டத்தோட நோக்கம் என்ன, நீங்க எதுக்கு போராட்டம் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது பல பேருக்கு ஆன்சரே தெரியல, எல்லாமே திரு திருன்னு முடிக்கிறாங்க. சில பேர் அந்த பேனர்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு படிக்க சொன்னா கூட அவங்களுக்கு படிக்க தெரியல. இந்த வீடியோக்களை போட்டுதான் பிஜேபி நிறைய எல்லாரும் கலாச்சிட்டு இருக்காங்க. முதல்ல அந்த ரிப்போர்ட்டர் ஒரு நபர்கிட்ட கேள்வி கேட்கிறாரு, நான் ஒரு இளைஞரா நொய்டால இருந்து டெல்லிக்கு இந்த போராட்டத்துக்காக டிராவல் பண்ணி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. நான் இந்தியாவோட வளர்ச்சி விரும்புறேன், இந்தியா வளர்ச்சி அடையணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்ன அவர்கிட்ட, சரி இந்த போராட்டத்துல எந்த நோக்கத்துக்காக கலந்துகிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர்கிட்ட ஆன்சரே கிடையாது. குடும்ப சொத்து வரி, வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி எல்லாம் பதாகைகள் தூக்கிட்டு வரீங்களே, இதுக்கெல்லாம் என்ன மோட்டிவ், என்ன காரணத்தோட இந்த போராட்டத்துக்கு வரீங்க அப்படின்னு கேட்கும்போது பல பேருக்கு ஆன்சரே சொல்ல தெரியல. நீங்க போய் வேற ஒருத்தர் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நகரத்தை தான் பார்க்க முடிஞ்சது. இதுக்காக இன்னொரு ஸ்டூடெண்ட் பதில் சொல்லும் போது, காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையில தான் மங்கள் சூத்ரா பத்தியும் வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் அதாவது வளங்களை பிரிச்சு கொடுக்கறது பத்தியும் குடும்ப சொத்து வரி பத்தி எல்லாம் இருக்குது, அதை எதிர்த்துதான் போராட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. காங்கிரஸ் மேனிபெஸ்டோல எங்க சொல்லிருக்கு அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் தெரியாதுங்க, அப்படிதான் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மலுப்புறாரு. இதுல குறிப்பா ஒருத்தர் வந்து அர்பன் நக்சலுக்கு எல்லாம் இங்க வேலை கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பதாகையை பிடிச்சிட்டு இருக்காரு. அவர்கிட்ட அதை படிக்க சொல்லும் போது அர்பன் மேக்சல் அப்படின்னு படிக்கிறாரு. நக்சல கூட படிக்க தெரியாத, அதுக்கு அர்த்தமே தெரியாதான் போராட்டத்துல கூட்டிட்டு வந்துட்டு செம்மையா ஃபன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பாவம், காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில என்ன சொல்லிருக்குன்னு தெரியல, வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னு தெரியல, குடும்ப சொத்து வரினா என்னப்பா அப்படின்னு கேட்டா அதுவும் தெரியல, அர்பன் நக்சல் படிக்க கூட தெரியல. ஆனா இவங்க கையில யாரோ பேனர் கொடுத்து நீங்களா இளைஞர்கள் நீங்களா கூட்டமா சேர்ந்து போய் போராட்டம் பண்ணுங்க, அது ஒரு கவனத்துக்கு இருக்கும். அதை வச்சு பாத்தீங்களா, மோடி சொல்லும் போதெல்லாம் குற்றம் சொன்னீங்க, இப்ப இளைஞர்களே காங்கிரஸ் சேர்த்து போராட வந்திருக்காங்க பாத்தீங்களா, என்னமா வேலை வாய்ப்பு இல்லாதனால இளைஞர்கள் எல்லாம் கோபமா இருக்கா பேசிட்டு இருந்தீங்க, இப்ப மோடி ஆதரிச்சுதான் இவங்க போராட்டத்தில் இறங்கி இருக்காங்க அப்படின்னு காட்டுறதுக்காக தான் பிஜேபி பிளான் பண்ணி இப்படி இறக்கி விட்டுருக்கு. குறிப்பா அந்த கல்கோடியா பல்கலைக்கழகம் பிஜேபி ஆதரிச்சு வேணும்னே மாணவர்களை கூட்டிட்டு வந்து போராட்டம் பண்ண வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு உதாரணமா என்ன சொல்றாங்கன்னா, அந்த கல்கோடியா யூனிவர்சிட்டியோட சிஇஓ அவர்களே எங்களுடைய மாணவர்கள் எல்லாம் காங்கிரஸ் மேனிபெஸ்டோ எதிர்த்து போராடுறாங்க, கான்பிடண்டா பேசுறாங்க அப்படின்னு இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போட்டுருக்காரு. பாவம், அவங்களுக்கு இங்கிலீஷும் ஹிந்தியுமே படிக்க தெரியல பாஸ், அவங்க எங்க தீர்க்கமா எதிர்கொள்றாங்க, தான் எதுக்காக இப்ப டெல்லி வந்திருக்கோம், எதுக்கு அவசர போராட வந்திருக்கோம்னு தெரியவே இல்லை அவங்களுக்கு, இது எடுத்து போட்டு நீங்க ஃபயர் விட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு கலாச்சிட்டு இருக்காங்க. இதுல அந்த அர்பன் நக்சல் விஷயத்த தப்பா படிச்சார் இல்லையா, அதை வச்சு இன்னொரு ட்ரோல் தனியா ஓடிட்டு இருக்கு. எல்லாரும் கிரிக்கெட் வீரர் மேக்ஸ்வெல்லை வச்சு கலாச்சிட்டு இருக்காங்க. இந்த சிரிப்பான போராட்டத்தை வச்சு பல மீம்கள் உருவாகிட்டு இருக்கு, சோசியல் மீடியா ஃபுல்லாவே அதை ஆக்கிரமிச்சிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பா அந்த கல்கோடியா யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ஹேஷ்டேக் 36,000 ட்வீட்டுகளை கடந்து இந்தியா முழுக்க ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. போராட்டம் பண்ணவங்களும் கலாய் வாங்கினது இல்லாம அந்த யூனிவர்சிட்டி மொத்தமாவே கலாய் வாங்கிட்டு இருக்குன்னா பாத்துக்கோங்களேன், இதனா கல்கோடியா யூனிவர்சிட்டியா இல்ல வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியா, பாருங்க இதுதான் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியோட ஒரு புது பில்டிங் அப்படின்னு சொல்லி அந்த யூனிவர்சிட்டியோட கட்டடத்தெல்லாம் எடுத்து போட்டு கலாச்சிட்டு இருக்காங்க. இதை குறிப்பா ஒரு போஸ்ட் படிக்க முடிஞ்சது, இந்த கல்கோடியா யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஒருத்தர் சவுண்ட் வைப்ரேஷனால கொரோனா வாழிக்க முடியும் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பேப்பரையே வெளியிட்டு இருக்கிறாரு. ஆக இப்படிப்பட்ட சிறப்பான மாணவர்கள் கொண்ட யூனிவர்சிட்டி தான் அவரோட மாணவர்களை போராட்டத்துக்கு அனுப்பி அந்த யூனிவர்சிட்டி நிர்வாகமும் அசிங்கப்பட்டு இப்ப மாணவர்களும் அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க. பிஜேபியை சப்போர்ட் பண்ண போய் இப்ப உங்க பேர் தான் கெட்டுச்சு, உங்களுடைய பல ஹிஸ்டரியெல்லாம் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க, என்னங்க சார் இதெல்லாம், அமைதியா இருந்திருக்கலாம் இல்ல அப்படின்னு அறிவுரையும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, பாருங்க அந்த யூனிவர்சிட்டியை சேர்ந்த மாணவர் ஒரு ஆராய்ச்சி பேப்பரை வெளியிட்டு இருக்கிறாரு, அந்த ஆராய்ச்சி பேப்பரை படிச்சுட்டு தான் மோடி அவர்களே கொரோனா டைம்ல எல்லாத்தையும் சத்தம் போட சொன்னாரு, விளக்கத்தை சொன்னாரு. ஆக ஒரு ஆராய்ச்சி மாணவரோட ஆராய்ச்சிக்கு செயல் வடிவம் கொடுத்த மோடி அவர்களுக்கு நம்ம பாராட்டு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி பஞ்ச புகழ்ச்சி அணிகள் எல்லாம் கலாச்சிட்டு இருக்காங்க. இதை என்னதான் சிரிப்பா பார்த்தாலுமே ஒரு யூனிவர்சிட்டியோ ஒரு கல்வி நிறுவனமோ மாணவர்களை தப்பா வழி நடத்த முயற்சி பண்ணா எந்த அளவுக்கு அது அசிங்கப்பட்டு நிற்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டா சொல்லிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களை வச்சுட்டு இருக்கிற பணக்காரர்கள் ஒரு கட்சிக்கு ஆதரவா இருக்கிறது அவங்களுடைய நிலைப்பாடு, ஆனா அவங்களுடைய நிலைப்பாட்டுக்கு அவங்களுடைய கல்வி நிறுவனத்தை சேர்ந்த மாணவர்களை பயன்படுத்துறது மிகவும் கேடானது, இது மாணவர்களை தப்பா வழி நடத்துறதுக்கு ஒரு முன்னுதாரணமா அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக மாணவர்களை தப்பா வழி நடத்த முயன்ற யூனிவர்சிட்டியோட சேர்மனையும் ஓனர்களையும் கடுமையா தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாட்டுல வேலை வாய்ப்பின்மை தலைவிரிச்சி ஆடுது, இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்காக பெரும்பாலும் நம்பி இருக்கிற பொது நிறுவனங்கள் எல்லாமே தனியாருக்கு விற்கப்பட்டு இருக்கு. ஆனா இதையெல்லாம் மறக்க வச்சு இளைஞர்களை பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களுக்கு சொந்தமா ஒரு அறிவு கூட இல்லாம, நாம எதுக்கு இங்க போராட வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு தெளிவு கூட இல்லாம இப்படி அவங்க ரோட்ல நடக்க விட்டுருக்காங்க, போராட்டத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க, இதெல்லாம் எவ்வளவு பெரிய அறிவு சீரழிவு தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இந்த
வீடியோக்குள்ள இவங்க பேசுறத பத்தி எல்லாரும் சிரிச்சாலுமே அவங்களுக்குமே புரிதலை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு சொல்லி சில பேர் பொறுப்போட போஸ்ட் போட்டு இருக்காங்க. எதுக்குன்னே தெரியாம காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையை எதிர்க்க வந்துரு இவங்களுக்கு, அதே காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையில 30 லட்சம் வேலை வாய்ப்புகள் நிரப்பப்படும், படித்த பட்டதாரிகளுக்கும் டிப்ளமோ முடிச்சவங்களுக்கும் மாசம் 7000 ஸ்டைஃபண்ட் கொடுத்து அவங்களுக்கு பயிற்சி வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு எல்லாம் அதுல இடம்பெற்றிருக்கு, அதையும் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கல்வி நிறுவனம் போர்ஸ் பண்ணா மாணவர்களால் மட்டும் என்ன பண்ண முடியும், அவங்களுடைய கல்வியே அவங்க கிட்ட தான் அடங்கி இருக்கு அப்படிங்கும் போது ஒரு நிறுவனம் சொல்றதா மாணவர்கள் செஞ்சிருக்க முடியும். ஆக மாணவர்கள் மேல குற்றம் சொல்லி ஒண்ணு ஆக போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்திய நாட்டோட முதுகெலும்பே விவசாயம் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னொரு பக்கம் இளைஞர்கள் தான் இந்தியாவில முக்கியமான பங்களிப்பு செலுத்தக்கூடியவர்கள் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிற நிலையில அத்தகைய இளைஞர்களுக்கு சரியான கல்வியை வழங்காம வேலை வாய்ப்பை வழங்காம இப்படி சுத்தமா அரசியல் தலைவே இல்லாத மாதிரி கல்வி வழங்கப்பட்டு இருக்கு. இவங்களுக்கு புதிய புதிய எஜுகேஷன் பாலிசிகளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிஜேபியும் அதோட ஆதரவாளர்களும் நாடகமா செய்ய போன ஒரு போராட்டம் இப்போ பல கோபத்தையும் சிரிப்பையும் உண்டு பண்ணிருக்கு, இளைஞர்களை அசிங்கப்படுத்தி இருக்கு. கடைசியா இந்த இளைஞர்களுமே குரங்கையில மாட்டின பூமாலையா மாறிட்டாங்கன்னு தான் சொல்லணும்.